வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். ரொம்ப சூப்பரான விஷயமா பிக்பாஸ்ல கமல் சார் வந்து அருமையான புக்ஸ வந்து வாசிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துலகில எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லி பல எழுத்தாளர்கள் வாசகர்களால கொண்டாடப்படக்கூடிய புயலிலே ஒரு தோணி இந்த புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ இந்த புக்குடைய பேரை கமல் சார் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரைட் புக் அப்படிங்கிறது வந்து புயலிலே ஒரு தோணி தான். இதனுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா சிங்காரம். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா சிங்காரம் அவர்கள் வந்து எழுதுனது ரெண்டே ரெண்டு நாவல் தான். முதலாவது கடலுக்கு அப்பால், ரெண்டாவது புயலிலே ஒரு தோணி. இந்த ரெண்டு கதைகளை சிங்காரம் அவர்கள் வந்து எழுதி பப்ளிஷ் பண்றதுக்கு மனுஷன் ரொம்பவே கஷ்டப்பட்டாருங்க. அந்த முதலாவது நாவல் எல்லாம் பப்ளிஷ் ஆகிறதுக்கே அவர் வந்து 9 வருஷங்கள் வந்து காத்திருந்தார். சோ அந்த விரக்தியில தான் சிங்காரம் அவர்கள் வந்து இந்த ரெண்டு நாவலுக்கு அப்புறம் எழுதுறதே மொத்தமா கைவிட்டுட்டார். பல எழுத்தாளர்கள் போய் சிங்காரம் அவர்கள் கிட்ட பேசி நீங்க மறுபடியும் எழுதுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் எல்லாத்தையுமே மறுத்துட்டார். எழுத்தாளர் சிங்காரத்துடைய ஒரு கம்ப்ளீட் பயோகிராபி பத்தி ஏற்கனவே நாவல் ரிவ்யூல ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ புயலிலே ஒரு தோணி இந்த நாவலை நாம எல்லாரும் ஏன் வந்து கண்டிப்பா வாசி வாசிக்கணும் அப்படி அந்த வார் நாவல் வாசிக்கணும் அப்படின்னா இப்ப ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, லியோ டால்ஸ்டாய் அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டது. சோ அந்த மாதிரியான கதைகள் தான் வந்து வாசித்திருப்போம். ஆனா இது ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா டைரக்டா தமிழ்ல எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வார் நாவல். சோ மூணாவது எதுக்காக இந்த புயல்ல ஒரு தோணி வாசிக்கணும் அப்படின்னா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்தோனேஷியா, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் சோ இந்த நாடுகள்ல இருந்த தமிழர்கள் சோ அவங்களுடைய நிலை என்ன, அவங்க எந்த மாதிரியான தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, சோ அந்த மாதிரியான நிலைகளை ரொம்ப தெளிவா எழுத்துக்களாலே படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு திரு சிங்காரம் அவர்கள். நிறைய இடங்கள்ல மலாய் மொழி கலந்த தமிழ்ல வந்து உரையாடல்கள் வந்து வரும். சோ அதுக்கு விளக்கங்கள் வந்து கீழே கொடுத்திருப்பாரு. சோ இந்த மாதிரியான ரொம்பவே சிறப்பு மிகுந்த ஒரு புக்கா தான் நான் வந்து புயலிலே ஒரு தோணியை வந்து பாக்குறேன். இந்த நாவலுடைய காலம் பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் வந்து நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காலம், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ். நாவலுடைய கதைக்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பறந்து விரிந்த ஒரு கதைக்களம். இந்தோனேஷியா, மலேசியா, மதுரை, தாய்லாந்து அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து இந்த கதை வந்து சுழந்துகிட்டே இருக்கும். சோ இப்படி பல இடங்கள் நம்ம வாசிப்புல வர்றதுனால கதையும் கதை மாந்தர்கள் அதுக்கப்புறம் அந்த சம்பவங்களும் நிறையவே இருக்கும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கதைய ஒத்த ஆளா கொண்டு போறவர் தான் இந்த கதையுடைய நாயகனான பாண்டியன். அழகு, அறிவு, திறமை, வீரம் அப்படின்னு எல்லாமே பெற்ற ஒரு சிறப்பு மிகுந்த இளைஞரா வலம் வர்றாரு பாண்டியன். இந்த நாவல் வந்து நுனை, அரும்பு, முகை, மலர் அப்படின்னு சொல்லி 4 பாகங்களா இருக்கும். இந்த புயல்ல ஒரு தோணிய ரொம்ப கிறிஸ்பா நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா மதுரையில ஒரு கிராமத்துல பிறந்த பாண்டியன் வந்து பிழைப்புக்காக இந்தோனேஷியா போறாரு. அப்போ இரண்டாம் உலக போர் நடக்குது. ஜப்பான் ராணுவம் வந்து இந்தோனேஷியா அந்த தீவுகளை வந்து தன்னுடைய கைக்குள்ளால கொண்டு வந்து பயங்கர அத்துமீறல்கள்ல ஈடுபடுது. பாண்டியனும் அவருடைய நண்பர்களும் நேதாஜியுடைய INA சேர்றாங்க. அவருடைய வீரம் எல்லாத்தையுமே பார்த்து நிறைய பதவி உயர்வு எல்லாம் பெறுது. சோ அதனால நிறைய போர்கள்ல அவரே நேரடியா பங்கு பெறாரு. கடைசியா ஒரு ஃபிட்டிங்கான கிளைமேக்ஸோட இந்த நாவல் வந்து எண்ட் ஆகும். நாவல்ல ரொம்பவே கவர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாண்டியன் தக நண்பர்கள் அவரோட சேர்ந்து அந்த உரையாடல் தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு முரண்பாடான கருத்துள்ள ஒரு இளைஞரா தான் பாண்டியன் வந்து வர்றாரு. அவங்க டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா மதுரைய மாலிகப்பூர் படையெடுப்பு, சொந்த வாரியான உலக இலக்கியங்கள், ஜாதி, வரலாறு, தமிழர்களுடைய பெருமை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு கருத்துள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா பாண்டியன் வந்து ரொம்ப முரண்பாடான கருத்துள்ளவரா இருப்பாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து ரொம்ப பக்காவான டீடைல்டு ஆன்சர்ஸையும் கொடுப்பாரு. சோ வாசிக்கிற நமக்கே வந்து நமக்குள்ளால இருக்கக்கூடிய நிறைய அந்த போலி பெருமைகள் அது எல்லாமே உடையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு இருக்கும். அதுதான் இந்த நாவலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். சோ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து வாசிக்கும் போது பாண்டியன் தெரிய மாட்டாரு, அதுக்கு பதிலா எழுத்தாளர் சிங்காரம் தான் நமக்கு வந்து தெரிவார். சோ இது எல்லாமே சிங்காரத்துடைய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி
தெளிவா வந்து தெரியும். அந்த ஜாதி குறித்தெல்லாம் பல கருத்துக்களை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அந்த எழுதுறதுக்கு இப்படி ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்களை வந்து எழுதுறதுக்கு நிஜமாலுமே அந்த திங்கிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நமக்கே வந்து ஒரு பிரமிப்பா இருக்கும். அவ்வளவுக்கும் பாத்தீங்கன்னா சிங்காரம் அவர்கள் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அதே மாதிரி உலக நாகரிகங்கள் பத்தி அவர் வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசுவாரு. பாபிலோன் நாகரிகம், எகிப்து நாகரிகம், சோ இதெல்லாம் பத்தி பேசும்போது அந்த உலக வரலாறு அது எல்லாமே வாசிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரி, இவ்வளவு பெருமைகள் கொண்ட இந்த புக்கு வந்து நாம வந்து எடுத்த உடனே அந்த முதல் வாசிப்பிலே உங்களை வந்து வசீகரிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முழுமையா வாசிச்சு அந்த புக்கை வந்து கீழே வைப்பீங்க அந்த மாதிரியான கேட்டகரி அப்படின்னா இது அந்த மாதிரி புக்கு கிடையாது. முதல் டைம் நீங்க ஒரு 10 பேஜ் வாசிக்கிறதுக்குள்ளால உங்களுக்கு போதுண்டா சாமி இந்த புக்கை இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கீழே வைப்பீங்க. ஏன்னா இந்த புக்ல வரக்கூடிய அந்த மலாய் கலந்த எழுத்துக்கள் நிறைய இடங்கள்ல தபே துபே அப்படின்னு சொல்லி புரியாம நிறைய கதாபாத்திரங்கள் ஏன்னா தெரியாத இடங்கள் எல்லாம் வரும். சோ அதனால நமக்கே ஒரு படிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சவாலா தான் இருக்கும். எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா இந்த புக் முத முதல்ல நான் வந்து 2010 நான் வந்து வாசிச்சேன். வாசிச்சு ஒரு சாதாரணமா ஒரு 25 பக்கங்கள் அதுக்கு மேல என்னால போகவே முடியல. அப்படியே புக்கை வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அடுத்தாப்புல இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அப்போ ஒரு 4 வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த புக்கை என்னுடைய புக் ஷெல்ஃப்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் வாசினேன். அப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் ஒரு பிடிப்பு வந்துச்சு. ஆனாலும் மனசு அந்த அளவு நிறைவடையல. மறுபடியும் இன்னொரு தடவை வாசித்தேன். ஒரே வாரத்திலே அந்த புக்கை 3 தடவை வாசித்தேன். அதுக்கு அப்புறமா தான் அந்த புக் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான ஒரு நாவலா மாறிச்சு. இப்போ கமல் சார் சொன்ன உடனேயே மறுபடியும் அந்த ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வந்து மறுபடியும் அந்த புக்கை வந்து வாசித்தேன். அவ்வளவு ரொம்ப ஒரு பிடிக்கும் அந்த நாவலை. ஒரு சின்ன நீங்க வாசிக்கும் போது ஒரு சின்ன உங்களுக்கு இந்த ஒரு நெருடலா ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பாலான விஷயங்களை ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை அந்த மாதிரி தான் தெரியும். அப்போ வாசிக்கும் போது நமக்கே வந்து பெண்களை ஏன் கொஞ்சம் ஒரு கீழ்த்தரமா எண்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வரும். அதுலயும் அந்த ஒரு 23வது அத்தியாயம் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் நமக்கே சின்ன ஒரு நெருடலா ஒரு கொஞ்சம் ஒரு அருவறுக்கத்தக்கதான விஷயங்களோட தான் வாசிக்கைக்கு தோணும். பட் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது கொண்டு, ஏன்னா இது எழுதப்பட்டது வந்து கிட்டத்தட்ட 1940s. சோ அந்த மாதிரியான அந்த டைம்ல இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணத்தோட வாசிக்கலாம். இந்த எழுத்துக்கள், இந்த முரண்பாடான கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது சிங்காரம் அவர்கள் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர் அப்படின்னு நீங்க வந்து எண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து 18 வயசுல 1938 கப்பல் ஏறி மெடானுக்கு வட்டி கடையில வேலை செய்யறதுக்காக போயிருக்காரு. காலங்கள் உருண்டோடுது, திருமணம் நடந்திருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா மனைவியும் பிறந்த பிள்ளையும் அந்த தலை பிரசவத்திலே இறந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் திருமணம் எதுவுமே வந்து செஞ்சுக்கல. 1946 இந்தியா வந்து திரும்பி இருக்காரு. மதுரையில தினத்தந்தியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சோ அந்த டைம்ல தான் கடலுக்கு அப்பால், அதுக்கப்புறமா வந்து புயல்ல ஒரு தோணி, சோ ரெண்டு நாவலையும் வந்து எழுதியிருக்காரு. சோ அவர் அந்த வட்டி கடையில வேலை செஞ்சாருல, சோ அப்போ அவர் அங்க கண்ட காட்சிகள், அவருக்கு உண்டான அந்த சிந்தனைகள், சோ அது எல்லாருமே தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எழுத்து பத்தின எந்த ஒரு முன் அனுபவமே இல்லாத ஒரு ஆள் வந்து இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு நாவல் எழுத முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்து, வாசிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கும் அதே ஃபீலிங் வரும். ஓவராலா இந்த புயல்ல ஒரு தோணி எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாண்டியன், சோ அந்த ஒற்றை கதாபாத்திரம், அவர் மூலமா அவருடைய வாழ்க்கை மூலமா அந்த 2வது உலகப் போர்ல உள்ள அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி, சோ அந்த தெற்காசிய நாடுகள், அதே மாதிரி அந்த மலாய் பகுதிகளில் வாழ்ந்த அந்த தமிழர்களுடைய வாழ்க்கை, அப்ப போர் டைம்ல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த போர் வந்து சராசரியான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத எழுத்துக்களால ரொம்ப சூப்பரா சிங்காரம் அவர்களால புயலிலே ஒரு தோணியில ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். நீங்க வந்து இந்த புக்கை வந்து வாசித்து முடிச்சதோட கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வார்டைம் நாவல் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கும் போது உங்களால ஒரு 10 பேஜஸ் வாசிக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து வச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டேக் அ பிரேக், ஒரு 1 or 2 days கழிச்சு மறுபடியும் வாசித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 50 பேஜஸ் தாண்டலாம். சோ இப்படி இந்த புக்கை வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல உங்களை வந்து அந்த புக்குக்குள்ளால இழுத்துறோம் கண்டிப்பா. நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான புக் பத்தின தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகானையும் ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.